நாங்க இன்னைக்கு ஈஸியான முறையில் பிரெட்டை வச்சு பிரெட் ரோல் செய்து காட்ட போகிறோம். தேவையான பொருட்கள் பிரெட், பால், வைப்பிங் க்ரீம், காய்ந்த தேங்காய் துருவல், சுகர், வெனிலா எசன்ஸ், கலரிங். பிரெட் எடுத்து பிரெட்டோட ஓரங்கள் எல்லாம் நாங்கள் வெட்டி அகட்டிட்டோன்னா அப்போ நம்மளுக்கு நல்ல சாஃப்டான பிரெட் ரோல் கிடைக்கும். வெட்டி எடுத்துட்டு நாங்கள் பாலில் முக்கி எடுப்போம். மெதுவாக பிரெட் உடையாமல் மெதுவாக அமர்த்தி அமர்த்தி மில்கெல்லாம் பாலெல்லாம் எடுக்கணும். நாங்கள் இப்போ ரோல் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு க்ரீம் செய்ய போகிறேன். அந்த க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு இனி நான் காட்டி தரேன். விப்பிங் க்ரீம் ஃபஸ்ட்டுக்கு போடுவோம். முதல்ல விப்பிங் க்ரீம் போடுவோம். நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா நாங்கள் பீட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே எங்களுக்கு அது விளங்கும், நல்லா டிக்காக வராது. சுகரை போடுவோம். ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இப்போ நாங்கள் இந்த வீப்பிங் க்ரீம் போட்டு சுகர் போட்டு அடித்த பிறகு உங்களுக்கே இப்போ ஒரு வித்தியாசம் தெரியுது. இப்போ தயிர் மாதிரி கெட்டியாக வந்திருக்குது. அப்படியே நான் எங்களுக்கு எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் பீட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அதில் ஒரு பிஞ்ச் வெனிலா எசன்ஸ் சேர்ப்போம். ஒரு பிஞ்ச் அதை நல்லா பீட் பண்ணுவோம். அதையும் போட்டு வெனிலா எசன்ஸையும் போட்டு நல்லா பீட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் கலரிங் போடுவோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சேர்த்துக்கலாம். நாங்கள் க்ரீன் கலர் சேர்க்குறோம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கே தெரியுது இப்போ ஒரு கெட்டி பதத்தில் இருக்குது. இந்த பிரெட் உலுக்க க்ரீமை வச்சு ரோல் பண்ணுவோம். மெதுவாக பிரெட் உடையாமல் ரோல் பண்ணி எடுத்து வெளியே வாரதில் இந்த 2 சைட்டும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த க்ரீம் போட்டு ரோல் பண்ணியிருக்க பிரெட் எல்லாம் இந்த துருவிய காய்ஞ்ச தேங்காய் மேலே டிப் பண்ணி எடுப்போம். இப்படி வச்சு நாங்கள் செய்ய போகிற ஸ்வீட் ரெசிபி என்னென்னா பாசிப்பருப்பு அல்வா. பாசிப்பருப்பு அல்வாவுக்கு பாசிப்பருப்பு, சீனி, நெய், கோதுமை மா, முந்திரி பழம், நான் வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன். நீங்கள் விரும்புனா ஏலக்காய் பொடி போடலாம், இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் போடலாம். அதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சு அடுப்பில் அந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கிறணும். நல்லா ஸ்லிம்மில் வச்சு பொன்னிறமாகும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறணும். நாங்கள் பாசிப்பயரை நல்லா வறுத்துக்கிறணும். வறுக்கிற நேரம் நெருப்பை ஸ்லிம்மில் வச்சு வறுக்கணும். அடி பிடிச்சிச்சின்னா அந்த டேஸ்ட் அல்வா டேஸ்ட் வராது. நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே நல்ல வாசனை வரும், நல்ல பயர் வாசனை வரும். அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது தான் நல்லா வறுப்பட்டுருச்சுண்டு.
நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி பொன் நிறத்துக்கு நல்லா வறுத்துக்கிருங்க. அத வறுத்து இன்னொரு டிஷ்ல போட்டு நல்லா ஆற விடுங்க. நாங்க இப்ப வறுத்து ஆற விட்ட பாசி பயறு ஆறிருச்சு. நாங்க இப்ப அதை ஒரு அலச அலசிட்டு அவிய விடுவோம். பயர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் பயர் இல்லை போட்டு பயர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நாங்கள் பயரை அவிய விடுவோம். நல்லா மை போல அவியட்டும். இப்போ நாங்கள் இந்த கஜுவை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம். எடுத்து நெய்யில் போட்டு வறுத்து எடுப்போம். நல்லா சட்டி சூடானது பிறகு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். நெய் நல்லா சூடாயிருச்சு. நாங்கள் இப்போ கஜு நல்லா பொன்னிறம் வரும் வரைக்கும் நல்லா கிறிஸ்பி ஆகும் வரைக்கும் வறுத்தெடுப்போம். நல்லா பொன்னிறமாக கஜுவை வறுத்தாச்சு. இப்போ நாங்கள் வேறே எடுத்து வைப்போம். மறுபடியும் அதே சட்டியில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு போடும். போட்டு அதிலே நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஏன் இந்த கோதுமை மாவு பாசிப்பருப்பு அல்வாவுக்கு சேர்க்குறதுனா கொஞ்சம் கெட்டியாக வரத்துக்கு. இது கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கும். கொஞ்சம் இந்த மைதா மாவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுக்கணும். சரி, இப்போ இந்த கோதுமை மாவு நல்லா நாங்கள் வறுத்தாச்சு. பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இதை நாங்கள் இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். இப்போ நாங்கள் இந்த பாசி பயிறு அவிஞ்சிருச்சான்னு பார்ப்போம். மசிச்சு பார்க்கலே தெரியுது, இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு. நாங்கள் இதையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆரம்பிக்கும். சரி, இப்போ வந்து நாங்கள் அவிச்சு ஆற வச்ச பைத்தாம் பருப்பையும் மிக்சி ஜாரில் போடுவோம். பருப்பு அவிச்ச தண்ணியே போதும். தேவைப்பட்டால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிடுவோம். இப்போ அந்த பாசி பருப்போடு நாங்கள் வறுத்து வச்ச கோதுமை மாவையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா மை போல் மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறோம். இப்போ மை போல் அரைச்சிக்கிட்டோம் பாசி பருப்பை. இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ரெண்டு கரண்டி நெய் விடுவோம். ஃபஸ்ட்டுக்கு நல்லா நெய் சூடான பிறகு நாங்கள் அரைச்சி வச்ச இந்த பாசி பருப்பையும் மைதா மாவையும் போடுவோம். நல்லா கை விடாமல் கிளறணும்.
ஸ்லிம்ல வச்சு கிளறணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் கிளறணும் இப்போ நாங்க சீனியை சேர்ப்போம் இருக்கிற எல்லா மிச்ச நெய்யையும் சேர்ப்போம் அடுத்ததாக நாங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்ப்போம் நீங்கள் விரும்பினா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன் இப்போ நாங்கள் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடுறது என்ன எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் ஒரு சொட்டு உப்பு விட்டால் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும் அதுக்காக அப்புறம் நாங்கள் கடைசியாக முந்திரி பழத்தை சேர்த்துக்கலாம் நாங்கள் இந்த இப்போ பாசிப்பருப்பு அல்வாவை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுவோம் உங்களுக்கு தேவைன்னா கலரிங் போட்டுக்கலாம் நாங்கள் ஒரு சிட்டிய கலரிங் போடும் இப்போ நாங்கள் கலரிங் போட்டு இதை ரெடி பண்ணியாச்சு இதை நாங்கள் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுவோம்